இருக்கு. நல்லா ஒரு சூப்பரான குயில் சத்தம் அதெல்லாம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இந்த சத்தத்தோட இப்ப நம்ம வந்து வந்தாச்சு. நம்மளுக்கு வந்து ஷெல்ஃப் இருக்குது, ஷெல்ஃப் வந்து நிறைய இருக்குது. வியூ பாயிண்ட்ல இருந்து எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. சன்செட் ஆக போகுது, அது எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கு. இயற்கையோட ஒன்றி இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னொன்னு இதுல ஸ்பெஷாலிட்டி இந்த ரூம்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வாங்க நான் காட்டுறேன். ஸோ இந்த ரூம் ரெண்ட் ஒரு நாளுக்கு எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூம் வாங்க உள்ள போலாம். திருச்செந்தூர்ல வந்து சாமி தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கோம். சோ ஒரு ரூம் வந்து போட்டிருக்கோம், அதுதான் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேர்ல் கார்டன் ரிசார்ட், அந்த ரிசார்ட்ல தான் வந்து இருக்கிறோம். ஒரு வில்லா மாதிரி, ஒரு தனியா ரிசார்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு. சூப்பரா இருக்கு. நல்லா ஒரு சூப்பரான குயில் சத்தம் அதெல்லாம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இந்த சத்தத்தோட இப்ப நம்ம வந்து வந்தாச்சு. இதான் நம்மளுடைய ரூம், 104 ரூம். வாங்க உள்ள போலாம். ஸோ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா 104 ரூம். ஸோ வாங்க அப்படியே. ஸோ உள்ள வந்தோடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து ஒரு டிவி ஏரியா வந்து வச்சிருக்காங்க. ஒரு சின்ன டிவி, ஒரு காம்பாக்டான டிவி. முன்னாடியே நம்மளுக்கு வந்து கேட்டது வாட்டர் பாட்டில். அப்புறம் உள்ளே வந்து உள்ளேயே நம்மளுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. அதுவும் கொஞ்சம் ஆட் ஆன் தான். நம்மளுக்கு இங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது பேர்ல் கார்டனில். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் கூடிய மெனு வச்சுருக்காங்க. அழகாக ரெண்டு ட்ராயர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. கீழே நம்மளுக்கு வந்து பேக்ஸ் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பாக்டான பிளேஸ். அடுத்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கபோர்டு ஒன்று இருக்குது. ஸோ கபோர்டு இருக்கு, ஒரு லாக்கர் இருக்குது, நிறையவே ஸ்பேஸ் இருக்கிறதுக்கு, வச்சுக்கிறதுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குன்னே சொல்லலாம். அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு சேர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா அழகாக வந்து இந்த வியூ தெரியுது. ரொம்ப அழகாக வந்து இந்த வியூ வந்து தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு கிங் சைஸ் பெட்டுன்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது பெட்டு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பெட்டு. ஸோ இங்கே இதுக்கேற்றாப்புல பெட். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் அம்மா அப்பா சஜீவ் சாய் மொத்தம் ஒரு 5 பேர், 4 அடல்ட்டு 1 கிட்டு. ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்டுக்கிறது ஒரு 2 எக்ஸ்ட்ரா பெட் கேட்போம். எக்ஸ்ட்ரா பெட்க்கு நம்ம வந்து பே பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு லாங் சைஸ் மிரர் இருக்குது. நல்லா வந்து நம்ம ட்ரெஸ் அப் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் செட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பலாம். இங்கே வந்து ஒரு அழகாக வந்து ஒரு சீனரி வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஏசி இருக்குது, நம்மளுக்கு ஏசி ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபேனும் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலரில் வந்து நம்ம கண்ட்ரோல்லாம் வந்து இருக்காது. இங்கே வந்து நம்ம கண்ட்ரோல் இருக்குது, சென்ட்ரலைஸ் கிடையாது. அப்புறம் அப்படி இந்த சைடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு ட்ரெஸ் சேஞ்சிங் ஏரியா மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு சிங்க் இருக்குது. இது போக இங்கேயும் நம்மளுக்கு வந்து ஷெல்ஃப் இருக்குது. ஷெல்ஃப் வந்து நிறையா இருக்குது, கீழையும் வச்சுக்கலாம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு கிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. டென்டல் கிட்டு, சோப்பு, ஷாம்பூஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு சிங்க் கிட்டக்க ஒரு மிரர் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. இதுதான் உள்ளே வந்து பாத்ரூம். பாத்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஷவர் ஏரியா இதுன்னு சொல்லி பிரித்து ஒரு சின்ன காம்பாக்டான டாய்லெட் பாத்ரூம் அப்படின்னு சொல்லி அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரூம் ரெண்ட்டு ஒரு நாளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2500 சார்ஜ் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா பெட்டு நம்மளுக்கு எத்தனை பெட்டு வேணுங்கிற மாதிரி ஒரு பெட்டுக்கு வந்து 800 கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இது டோட்டலாக வந்து இந்த ரூம் மட்டும் எங்களுக்கு போதும், எக்ஸ்ட்ரா பெட் தேவையில்லை அப்படின்னா 2500. இதே நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து 800 கொடுத்து கொடுத்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கிக்கணும். இது வந்து பெர் டே. காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பாக உண்டு. பார்க் ஏரியா உங்களுக்கு தனியாக காட்டுறது, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று இதில் ஸ்பெஷாலிட்டி இந்த ரூமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்க நான் காட்டுறேன். இங்க வந்து
நம்மளுக்கு செப்பரேட்டா வந்து பால்கனி மாதிரி இந்த ஏரியா இருக்குது. மேல லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈவினிங் போல இங்க நம்ம சேர்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் சில்லா வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். ஒரு காஃபி, ஒரு பஜ்ஜி பக்கோடா அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு இங்க உட்காந்து பிள்ளைங்க கூட நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். தனியா நம்மளுக்கு ஒரு வீடு மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வீடும் கூட தான். ஏன்னா நம்ம வந்து உள்ள சிட்டிக்குள்ள அப்படி இன்னும் கொஞ்சம் போயிட்டோம்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லும் கிடைக்காது, இந்த ஒரு அட்மாஸ்பியரும் கிடைக்காது. ஸோ இங்கே வியூ பாயிண்ட்ல இருந்து எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. சன்செட் ஆக போகுது, அது எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கு. இயற்கையோட ஒன்றி இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஸ்டே அவுட் பண்ணணும், ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த பேர்ல் கார்டன் ரிசார்ட் வந்து நீங்க வந்து பண்ணலாம். உங்கள் கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நம்ம குழந்தைங்கெல்லாம் கூப்பிட்டு போனோம் அப்படின்னா நல்லா எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா மெயின்டைனும் பண்ணுறாங்க. அதனால் நம்ம வந்து எதுலேயுமே குறை சொல்கிறதுக்கு அளவுக்கு இல்லை. நிறைய ரைட்ஸ் இருந்தது. அதாவது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்குமே இருக்குது. நல்ல பெரிய பெரிய ஊஞ்சல், அப்புறம் பெரிய ஸ்விங்கு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கும் இருக்கிறனால நான் குழந்தைங்கள அங்கே விளாண்டாங்க அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பக்கத்துலேயே வந்து நைட்டு டின்னருக்குமே அங்கே ஹோட்டல் இருக்குது. பட் எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காதது என்னென்னா நிறைய நான்வெஜ் ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் நம்ம போகிறதுக்கு கோயில் அப்படின்னாலே வெஜிடேரியன் தான் சாப்பிடுவோம். பட் நைட்டு வந்து அவங்க இட்லி தோசை அந்த மாதிரி எந்த மெனுவுமே இருக்காது. நம்ம சப்பாத்தி நான் அந்த மாதிரி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஈவன் சப்பாத்திக்கு கூட அவங்க வந்து குருமா எதுவுமே தரல. நம்மளாக தான் வந்து எல்லாமே தனியாக ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. கூட்டம் பயங்கரமாக இருந்தது, ரெஸ்பான்ஸ் சரியாக இல்லை. அதே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இதுதான் அந்த சைட் பெட் வந்து கொடுத்துருந்தது. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. சேமியா கீரை, அப்புறம் வந்து இட்லி, உளுந்த வடை, தோசை, அப்புறம் சட்னி சாம்பார், சேமியா உப்புமா இருந்தது. காஃபி டீ இது எல்லாமே வச்சுருந்தாங்க. இது ஒரு ஒரு நாளும் இந்த மெனு மட்டும் கொஞ்சம் மாறும். ஒரு நாள் சேமியா உப்புமானா ஒரு நாள் வந்து வெண்பொங்கல், ரவா உப்புமா அந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி ஓவரால் ஸ்டே எங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி இருந்தது. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ஜஸ்ட் நாங்கள் போகிறப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. புனதா நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும். Thank you. Thank you. Bye. Bye.